फ्रेंड्स ना இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நான்வெஜ் கிரேவி தான் சொல்லி கொடுக்க போறேன் இது வந்து சாப்பாடுக்கு சப்பாத்திக்கு இல்ல தோசைக்கு எதுக்கு வேணா ட்ரை பண்ணலாம் மதுரை ஸ்டைல் மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நான் போடுற वीडियोस எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் மூணு பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு குண்டு மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் இதுக்காக அதுக்கு இது டெசிகேட்டட் கோகனட் இது கிடைக்கல அப்படினா நீங்க நார்மலா துருவன தேங்காய் எடுத்துக்கலாம் அது வந்து 1/2 கப் ரெண்டு டீஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகாய் கொஞ்சம் உடைச்சு கடலை இப்போ இது எப்படி செய்யதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து மசாலா அரைக்கிறதுக்காக நம்ம வறுத்துக்கலாம் எல்லா மசாலாவையும் ஒரு வாணலில கொஞ்சோண்டு எண்ணெய் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் ஃபர்ஸ்ட் மூணு வரமிளகாய் போட்டு கொஞ்சோண்டு வறுத்துக்கோங்க வரமிளகாய் பொரிஞ்சிருச்சு இப்போ தனியா டீ வந்து கம்மியாவே வெச்சுக்கோங்க இல்லனா கருகிடும் சீக்கிரமா மசாலா கருகிடுச்சுனா அப்புறம் வேஸ்ட் தனியா நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறம் மிளகு मिगु पोरी सीरकम उड़च कडले रे पट रे अदको லாஸ்டா தேங்காய் தேங்காய் நல்ல பொன்னிறமாகட்டும் இப்போ இது நல்லா வந்து வதங்கிடுச்சு தேங்காவும் நல்ல வாசனை வருது இப்போ இது வந்து இறக்கிடலாம் நல்லா சூடு ஆறனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி கிரேவி மாதிரி அரைச்சுக்கோங்க இப்போ வந்து தாளிக்கிறது எப்படினு பார்த்துடலாம் ना और कुकर वह वजें ताक सूडाने ताक ब्रिंज इले रे रे गुंड मिग और टी स्पून सोप ताल சோம்பலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி தக்காளி போட்டு நல்லா நசுக்கி நசுக்கி விட்டுருங்க நல்லா வேகட்டும் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த பச்சை வாசனை போகட்டும் அதர்க்கே வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம்
இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள். கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அரைக்கும் போதும் வந்து மிளகும் போட்டிருக்கோம், இது வரமிளகாவும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிடலாம். இப்போ தண்ணி போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 1/2 கிலோ மட்டன் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு தான் நான் எல்லா அளவும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். மட்டன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலாவோட. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சிடலாம். இப்போ நான் மசாலா நல்லா நேகாக அரைச்சி வச்சிட்டேன். மட்டனும் போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது மசாலா போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ அது கிரேவி போட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா. நம்ம வந்து விசில் போட்டு ஒரு 2 விசில் வந்துட்டு முடிஞ்சிடும். நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுச்சு கறியும், கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மதுரை ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி. ப்ளேட் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு டிஷ்ஷோடு இன்னொரு நாள் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.